ஆல் வெல்கம் டு சஞ்சு சானு யூடியூப் சேனல். சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னோட ஸ்டடி டேபிள் டூல் தான். சோ வாங்க பார்க்கலாம். இங்க வந்து பாப்பா வந்து இந்த திங்ஸ் வச்சு விளையாண்டு இருக்கா. சோ பெயிண்ட் இருக்கு, அதோட பிரஷ் அண்ட் ஒரு ஜிக்னாவிங் கம் வச்ச ஒரு டேப் வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய செலோ டேப் வச்சிருக்கேன் அண்ட் ராக் பெயிண்டிங்காக ஒரு டிஷ்யூ வச்சிருக்கேன் அண்ட் கம் ஸ்டாப்ளர் அண்ட் இந்த ஹோல் ஸ்டேட்டப்ல கிளீன் பண்ணதுக்கு ஒரு கிளாத் வச்சிருக்கேன் அண்ட் ஸ்டிக்கி நோட்ஸ். சோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பால் இருக்கு. இந்த பால் இது என்னோட டஸ்ட் பின் அண்ட் பெர்சனல் கார்ட்ஸ். இங்க ஒரு பன்னி குட்டியா பிக்கி பவுஸ் அண்ட் இதுக்கு மேல அந்த டீலாண்டோட இது இருக்கு பேட் அண்ட் இங்க இருக்கிற சார்ஜிங் ஏரியா. சோ இங்க ஹெட்போன்ஸ் இன்னும் வரல அது. அப்புறம் இங்க இந்த பவர் பேங்க் இங்க வெளியே போகும்போது எடுத்துட்டு போறதுக்கு அண்ட் என்னோட போன் இருக்கு சார்ஜ் ஆயிட்டு இருக்கு அண்ட் இது ஒரு லீடிங் லைட் இருக்கு. இந்த லீடிங் லைட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த பிளக்கில தூக்கி போட்டா கூட அது சார்ஜ் ஆகும். சோ நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம், இப்படி மாத்திக்கலாம், இப்படி 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 சைட்ஸ்ல என்ன வேணா மாத்திக்கலாம். சோ இதான் பாத்தீங்கன்னா ரீடிங் லைட். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோப் இருக்கு, எடுத்து ஒரு இது செட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்ல நாங்க இந்த 80s 90s நினைவுகள்ல வாங்கின இது இருக்கு. அவ்வளவு உங்களுக்கு அது வந்துருக்கும். அண்ட் இங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது அழகா ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்கு தேவையான அண்ட் இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி இந்த பேக்காக இங்க ஒரு கட்டை இருக்கு. அப்புறம் இங்க கம்ப்யூட்டர் பேக் இருக்கு. அப்புறம் என்னோட ஸ்கூல் பேக்கு, பின்னாடி லஞ்ச் பேக் இருக்கு சொல்லுங்களா. அப்புறம் இது என்ன பென் ஸ்டாண்ட். இந்த பென் ஸ்டாண்ட்ல ஒரு பென் வச்சிருக்கேன் அண்ட் எரேசர் ஷார்ப்னர் அதோட கலெக்ஷன்ல இருக்கு. அப்புறம் ஒரு மார்க்கர், ரெண்டு பென்சிலு அண்ட் இங்க ஒரு கலர்ஸ் இது ஸ்கில்ஸ். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்கு. நான் மோஸ்ட்லி இந்த ஸ்டோரிஸ் போன் சார்ஜ் பிடிச்சுனா ஸ்டோரிஸ், அப்புறம் அப்புறம் ஏதாவது எழுதி வைக்கணும்னா நானே ஏதாவது ஸ்டோரிஸ் எல்லாம் டைப் பண்ணி வைக்கணும்னா கம்ப்யூட்டர்ல அப்புறம் டைப் பண்ணி வச்சுட்டு மவுஸ் இருக்கு. அப்புறம் இந்த சார்ஜ். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு மேட், சிலிகான் மேட். இது இந்த மேட் எதுக்குமே இப்ப நாங்க பொழிச்சுக்கிட்டே இருக்கும் போது என்னால டைனிங்க்கு வந்து சாப்பிட முடியாது அந்த மாதிரியான யூசஸ்க்கு இங்க இருந்து வச்சுட்டாங்கன்னா நம்ம இதை வச்சு கொஞ்சம் அப்புறம் இங்க ஒரு பர்த்டேல ஸ்கூட்டர் கொடுத்தாங்க அண்ட் மை ஹாபி கலெக்ஷன்ல பாத்துருப்பீங்கன்னா சீஷெல் பாக்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளிப்போ ஓப்பன் ஆனா அலுமினியம்ல டோர் கொடுத்துருக்காங்க கிளாஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹோல் கிரான்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல்ல இருந்து பிளாண்ட் ஒரு பிளாக் பேக் வாங்குறதுக்கு முன்னாடி வச்சிருந்த கலெக்ஷன்ஸ். அப்புறம் இதுல இப்ப அந்த புது கிட்டும் இருக்கு அண்ட் இதுல பிக்கி பேங்க் கல்லூரி பிக்கி பேங்க் அன்பாக்சிங்க பாத்துருப்பீங்க. அப்படி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய கிரையான்ஸோட பவுச் இது இல்ல ஃபுல்லா என்னோட கிரையான்ஸ் அதே மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்கூலுக்கு நான் கொண்டு போவேன். அப்புறம் இதுக்கு மேல இங்க இந்த ஸ்கூலில் இது இருக்கு. அப்புறம் அதுக்கு டிராயிங் நோட்டு அண்ட் இந்த சித்தி எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணது. அப்பா திருச்சி இருந்து எனக்கு ஒரு அதோ அப்பாவுடைய ஊர் இருந்து வைக்கிறது. அப்புறம் அவ்வளவுதான் இருக்காங்க. சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா என்னுடைய கேம்ஸ் அண்ட் என்னோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. அண்ட் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல 56 அதிகாரத்துல இருந்து வாங்கின அவார்டு. சோ திருவள்ளுவர் சாரோட பிக்சர் எல்லாத்தையும் போட்டு எனக்கு அந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி தமிழ் நியூ இயர் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. சர்டிபிகேட்டும் அதே தான் செட் ஆஃப் டூவா எனக்கு கொடுத்தாங்க. ஸோ சர்டிஃபிகேட்டு அது எல்லாமே சேர்த்து. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நாயினா ஒலிம்பியாட் மெடல்ஸ். ஆக்சுவலி நான் வேலுமணி வித்யாலயா ஸ்கூலுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்த ஸ்கூலில் வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா இ கிட்ஸில் வாங்கின கோல்டு மெடல் அண்ட் இந்த மெடல். இது மூணுமே இ கிட்ஸில் வாங்கின கோல்டு மெடல். இ சாங்ஸில் ஏதோ இந்த ஒன்றே ஒன்று தான் வாங்கியிருப்பேன். இதுவும் இ கிட்ஸில் வாங்கினது, இதுவும் இ கிட்ஸில் வாங்கினது. அப்புறம் இது இ சாங்ஸில் வாங்கினது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ அப்படி இருக்கும் போது வாங்கினது இ சான்ஸ். இது இது மொத்தமாகவே இ கிட்ஸில் வாங்கின மெடல்ஸ் தான். ஸோ நான் மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கலந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க வேட்ஸ்ங்க. ஸோ பாய்.